வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிசி அல்டிமேட்ல எபிசோட் 18 வந்து பார்க்க போறோம். சோ எபிசோட் 18 பொறுத்த வரைக்கும் தமிழ் கேள்விகள், சரிங்களா? சோ தமிழ்ல 25 கேள்வியை இந்த வீடியோல பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருமந்திரம் என்ற நூலின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு 4 ஆப்ஷன் என்னென்ன? சித்தர் 3000, மூலம் 3000, தமிழ் 3000, தமிழர் 3000 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க, சரியா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் 3000. ஓகேவா? சோ திருமந்திரம் என்ற நூலின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் 3000. இந்த திருமந்திரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலர். ஓகேவா? திருமூலர் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகம நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகம நூல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? 3 பாயிண்ட் அப்ப இந்த க்வெஸ்சன்ல. ஓகேவா? திருமந்திரத்தின் வேறு பெயர் வந்து ஆகம நூல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் 3000 அப்படின்னு சொல்லலாம். அதை எழுதந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அயோத்திதாசன் நடத்திய இதை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு 4 ஆப்ஷன், 1 பைசா தமையன், காலனா தமையன், 1/2 பைசா தமையன், அரையனா தமையன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பைசா தமையன். ஓகேவா? 1 பைசா தமையன், இது 1907 தொடங்கியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால 1908 இந்த 1 பைசா தமையன் அப்படின்ற பேரை எடுத்துட்டு தமிழன் அப்படின்ற பேர்ல அந்த இதைய நடத்திருப்பாரு, சரியா? 1908 ஒரே வருஷத்துல என்ன பண்ணிருப்பாரு, அந்த பேரை மாத்திட்டு தமிழன் அப்படின்ற பேர்ல அந்த இதைய நடத்திருப்பாரு, சரியா? இது வந்து ஒரு வார இதை தான், வார இதை, சரியா? இதையும் தெரிஞ்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வேட்கை என்னும் சொல்லில் அழிகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அரை மாத்திரையா, 1/2, 1/2, 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் போறதுக்கு முன்னாடி அழிகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும், சரியா? அழிகார குறுக்கம்னா என்ன? சோ பாருங்களேன், ஐ என்னும் உயிரெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பதற்கு அழிகார குறுக்கம் அப்படின்னு பேரு, சரியா? சோ இதுலயே 3 வகையா பிரிக்கலாங்க. அழிகார குறுக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லோட ஃபர்ஸ்ட்லயும் வரும், முதலிலும் வரும், சரியா? இடையிலும் வரும், இறுதியிலும் வரும், சரியா? ஒரு சொல்லோட முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும், சரியா? இதுல நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, வேட்கை என்னும் சொல்லில் அதிகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வேட்கை, இதுல கடைசியா தான் கை வந்திருக்கு பாருங்க, அதாவது ஐ லைன், கை நை செய் நை அப்படின்னு தானே வரும். சோ இதுல கடைசியா தான் கை வந்திருக்கு, அப்ப சொல்லின் இறுதியில் வரும்போது அதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லின் முதலில் அதுக்கான மாத்திரை அளவு 1.5 மாத்திரை, சரியா? சொல்லின் இடையில் வரும்போது 1 மாத்திரை, சொல்லின் இறுதியில் வரும்போதும் 1 மாத்திரை, சரி? அப்ப நல்லா புரிஞ்சுக்க, அதிகார குறுக்கம் 3 இடத்துலயுமே வரும், அதுல சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, சரியா? சொல்லின் இடையில் வந்துச்சுன்னா 1 மாத்திரை, சொல்லின் இறுதியில் வந்தாலும் 1 மாத்திரை. நமக்கு இந்த க்வெஸ்சன்ல சொல்லின் இறுதியில் வரனால இதுக்கான ஆன்சரு 1, சரியா? 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லின் இடையில் வரத்துக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளையல். இதுல பாருங்க, சென்டர்ல லைவ் வருது, சோ இடையில் வருது. ஓகேவா? இதுக்கு எதனா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. சொல்லின் முதலில் அதிகாரம் வந்தா அதன் மாத்திரை அளவு 1.5 மாத்திரை, சரியா? அந்த மாதிரி ஒரு சொல்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போமா, பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று ஜெயம் கொண்டாரை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு பலப்பட்டதை சொக்கநாதரா, ஒட்டக்கூத்தரா, முதலாம் குலோத்துங்கனா, கருணாகரனா அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ முதல்ல பரணி, போரில் 1000 யானைகளை கொண்ட வெற்றி வீரனுக்கு பாடப்படுவது பரணி அப்படின்னு சொல்லலாம், சரியா? பரணிகளில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிங்கத்து பரணி, சரியா? கலிங்கத்து பரணி தான் பரணிகளின் சிறந்த நூல். சோ இதை எழுதந்துதான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் கொண்டார், சரியா? கலிங்கத்து பரணியை எழுதியவர் யாரு? ஜெயம் கொண்டார். பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு
ஜெயம் கொண்டார சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலப்பட்டதை சொக்கநாதர். சரியா, பலப்பட்டதை சொக்கநாதர். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாம் குலோத்துங்கனோட அவைக்கல புலவர். சரியா, முதலாம் குலோத்துங்கனோட அவைக்கல புலவராக இருந்தவர். இதுல கருணாகரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போர்ல தளபதியா இருந்தவர். சரிங்களா, தளபதியா இருந்தவர். ஒட்டக்கூத்தர் வந்து ஜெயம் கொண்டார ஒன்னு சொல்லி பாராட்டி இருப்பார், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாப்போமா. ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐந்தாம் தமிழ் மாநாடு திருச்சியா, சென்னையா, மதுரையா, கோவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை. ஓகேவா, ஐந்தாம் தமிழ் மாநாடு வந்து 1981 நடந்துச்சு. சரியா, ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எப்ப நடந்துச்சு, 1981. இது யார் பீரியட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத ரத்னா எம்ஜிஆர் பீரியட்லதான் நடந்துச்சு. சரிங்களா, சோ இது தலைமையத்து நடத்தினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத ரத்னா எம்ஜிஆர். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. வல்லிடம் மிகும் இடங்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரி என கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊமை தொகையா, பெயரச்சமா, வினைத்தொகையா, உண்மை தொகையா? இதுல எதுல வல்லினம் மிகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊமை தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகும். சரியா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரை பாதம். சரிங்களா, தாமரை பாதம். சோ இங்க பாருங்க, பாதம் வந்து தாமரை போல அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது ஊமை தொகை. இதுல இப்பு, இங்க பால் ஆரம்பிக்கிறதுனால இங்க இப்பு. இந்த இப்புன்றது என்னது, கா சா தா தா பா ர, அதாவது கசட டப்பர வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சரிங்களா, சோ இந்த ஆறு வல்லின மெய்யில ஒரு மெய் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்பு. சரிங்களா, சோ வல்லினம் வருது பாருங்க, அதனால்தான் இது பேர் வல்லினம் மிகும் எழுத்து. சரியா, சோ இந்த தாமரை பாதத்துல வல்லினம் மிகும். தாமரை பாதம் அப்படின்றது ஓமை தொகை, அதனால ஓமை தொகையில வல்லினம் மிகும். ஓகேவா, பெயரச்சம். சரியா, பெயரச்சம், இந்த உண்மை தொகை, வினைத்தொகை, இந்த மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. ஓகேவா, வினைத்தொகைக்கு எக்ஸாம்பிள், வினைத்தொகை அப்படின்றது மூன்று காலத்தையும் காட்டணும். சரியா, அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், மூன்று காலத்தையுமே காட்டுறதுதான் வினைத்தொகை. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஊறு காயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை எப்படி பிரிக்கலாம், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். சரியா, அப்படி மூணு விதமா சொல்லலாம், மூணு விதத்துலமே வல்லினம் மிகாது. எங்கமே இந்த மாதிரி இந்த ஆறு மெய் மெய்யத்தையும் நீ சேர்க்க மாட்டேன். சரியா, அதனால இதுல வந்து என்ன வராது, வல்லினம் மிகாது. அதே மாதிரி பெயரச்சத்திலையும் மிகாது, உண்மை தொகையிலையும் மிகாது. சரியா, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ ஹாலாந்து அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, மலர்கள் உற்பத்தி அங்க அதிகமா இருக்கும், அதனால்தான் தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல சொல்றாங்க. சரியா, திண்டுக்கல் பூட்டுக்கும் ஃபேமஸ், அதே சமயம் தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஈரோட பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ஈரோட மஞ்சள் நகரம், மஞ்சள் உற்பத்தி அங்க அதிகமாக இருக்கும், அதனால ஈரோட மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பூர் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரை சொல்லுவாங்க, பின்னலாடை நகரம். ஓகேவா, சேலம் பொறுத்த வரைக்கும் மாம்பழம் அங்க அதிகமா இருக்கும், அதனால மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, நல்லா புரிஞ்சுக்க, திண்டுக்கலை தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏன், மலர்கள் உற்பத்தி அங்க அதிகமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தம்பிரான் தோழன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பரா, திருஞான சம்பந்தரா, சுந்தரரா, மாணிக்க வாசகரா கேட்டிருக்காங்க. மாணிக்க வாசகர் இதுல திருவாசகத்தை எழுதியவர். சரியா, அவர் இல்ல, சுந்தரரா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யாரு, சுந்தரர். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 9, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தென்றல் பாவனரா, திருவிக்காவா, பாரதியாரா, ஊவேசாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஊவேசா
இவர் யாரு? தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லலாம். சரியா, திருவிக்கா இவர் தாங்க தமிழ் தென்றல். திருவிக்கா யாரு? தமிழ் தென்றல். பாரதியார், இவருக்கு நிறைய பேர் இருக்குங்க. சிந்துக்கு தந்தை, முண்டாசு கவி, மகாகவி, சரியா, செந்தமிழ் தேனி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு பாரதியாரை பொறுத்த வரைக்கும். சரியா, சோ பாவனர், மொய் ஞாயிறு தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, அப்ப இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாரு? திருவிக்கா. சரியா, அப்ப நைன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாப்போமா. சோ பொறுத்துக்க பாருங்க, இதுல ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, இது ரெண்டு ஒண்ணுன்னு வச்சுங்க. சரிங்களா, ரெண்டு ஒண்ணு. சோ பாருங்க, பேரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பேரச்ச தொடர்ல கடைசியா இந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல எப்படி தெரியுமா முடியும்? இப்ப எழுதிய பாடல் எடுத்துங்களேன், எழுதிய ஈ கூட்டல் ஆன்னு வரும். சரியா, பெயரச்ச விகுதிய ஆன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதுல ஆள முடியுது, எழுதிய ஆள முடியறதுனால இதை வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். பெயரச்ச தொடர் அப்போ ஒண்ணு. சரியா, அதே மாதிரி பாதி முடித்தான், வினையச்ச தொடர் ரெண்டாவதுக்கு வந்த ஆன்சரு பாதி முடித்தான். ஓகேவா, அதே மாதிரி வினை முற்று தொடர். சோ அந்த வினை வந்து முஞ்சிச்சு, அந்த செயல் வந்து முஞ்சிருச்சு. சோ அப்ப எதை சொல்லலாம்? வென்றான் சோழன். சரியா, சோழன் வென்றான். சரியா, அப்படி வென்றான் சோழன்னா அந்த வினை முஞ்சிருச்சு, வேலை முஞ்சிருச்சு அப்படின்றனால இது மூணு. எழுவாய் தொடர். சோ எழுவாய் அப்படின்றது பாருங்க, கார்குழலி பதித்தால், இதுதான் எழுவாய் தொடர். சரியா, விழி, எட்டாவது வேற்றுமை தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். விழி புலவரே வருக, இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விழி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாலா, நாலு மூணு அஞ்சு, நாலு மூணு அஞ்சு, நெக்ஸ்ட் ஒன்னு ரெண்டு, நாலு மூணு அஞ்சு ஒன்னு ரெண்டு. சோ ஆப்ஷன் பி தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரியா, ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, இது ரெண்டு ஒன்னுன்னு மாத்திக்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போமா. நீதிநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமா முனிவரா, ஜீவு போப்பா, குமரகுருபரரா, திருமூலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் குமரகுருபரர், அவர் தான் நீதிநெறி விளக்கத்தை எழுதியவர். சரியா, திருமூலர் வந்து திருமந்திரத்தை எழுதியவர், இப்பதான் பார்த்தோம். சரியா, ஜீவு போப் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். சரியா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வீரமா முனிவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஓகேவா, வீரமா முனிவர் எழுதிய நூல் என்ன? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அதே மாதிரி வீரமா முனிவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ராஜாஜியை பொறுத்த வரைக்கும், ராஜாஜி என்ன சொல்லுவாரு? பசுமோன் முத்துராமலிங்கர்னா அவர் வந்து எல்லா விஷயத்தையும் உள்ளத்திலிருந்து சொல்றவரு. சரியா, உதத்தின் வழியா சொல்றவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? ராஜாஜி சொல்லியிருப்பாங்க, பசுமோன் முத்துராமலிங்க தேவரை. ஓகேவா, பெரியார் வந்து பசுமோன் முத்துராமலிங்க தேவரை என்னன்னு சொல்லியிருப்பாரு? சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, சுத்த தியாகி அப்படின்னு சொன்னவர் யாரு? பெரியார். ஓகேவா, திருவிக்கா தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பசுமோன் முத்துராமலிங்க தேவரை சொன்னவர். நல்லா புரிஞ்சுக்க, பெரியார் சுத்த தியாகின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, திருவிக்கா தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பசுமோன் முத்துராமலிங்க தேவரை சொன்னவர். சரியா, நேதாஜி வந்து பாத்தீங்கன்னா பசுமோன் முத்துராமலிங்கர் அவருடைய வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜியை நம்ம சொல்லுவோம். சரியா, பசுமோன் முத்துராமலிங்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை நடத்தினாரு. அந்த இதைக்கு என்ன பேர் வச்சிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, நேதாஜின்னு தான் பேர் வச்சிருந்தார். அந்த அளவுக்கு நேதாஜியை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, அவருடைய அரசியல் குருவா கூட வந்து நேதாஜி தான் இருப்பாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்க. உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திருவிக்காவா, தேசிய விநாயகமா, குணக்குடி மஸ்தானா, உமரு புலவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிக்கா இல்லைங்க. சரியா, தேசிய விநாயகம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஓகேவா, இதுல திருவிக்கா
யாரு தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாவலர் மணி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசனா, பெருஞ்சித்திரனாரா, முதியரசனா, கவிமணியா அப்படின்னு. சரியா? சோ பெருஞ்சித்திரனார் இவரை பாவலரேறு அப்படின்னு சொல்றதா சொல்லுவோம், பாவலர் மணின்னு சொல்ல மாட்டோம். சரியா? பாவலரேறு அப்படின்னு தான் வந்து பெருஞ்சித்திரனார சொல்லுவோம். கவிமணி அப்படின்றது தேசிய விநாயகம் பிள்ளை. சரியா? சோ அவரும் இல்லை. சரியா? வாணிதாசனை தான் பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யாரு? வாணிதாசன். அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு, கவிஞரேறு. கவிஞரேறு வாணிதாசன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். சரிங்களா? வேர்ட்ஸ் வர்த். சோ தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு அழைக்கப்படுவரும் யாருன்னு கேட்டீங்கன்னா வாணிதாசன் தான். சரியா? முதியரசனின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஓகேவா? முதியரசனின் சிறப்பு பெயர் என்ன? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது? சோ தொல்காப்பியம், தொல்காப்பியர் எழுதும் போது அதனை மூணு அதிகாரமா எழுதியிருப்பார். சரியா? என்னென்ன அதிகாரம்? எழுத்து, சொல்லு, பொருள். சரியா? இந்த மாதிரி மூணு அதிகாரமா எழுதியிருப்பாரு. அதிகாரத்துக்கு 9 இயலா எழுதியிருப்பாரு. அதிகாரத்துக்கு 9 இயல். சோ மொத்தம் எத்தனை இயல் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 = 27 இயல் இருக்கும். சரியா? எழுத்துல 9 இயலு, சொல்லுல 9 இயலு, பொருள்ல 9 இயலு. சோ 9 = 27 இயல்களை கொண்டதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். சோ ஆப்ஷன் பி தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாப்போமா. சாகும் போது தமிழ் பதித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் என்று தமிழ் மொழியை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சித்திரனாரா, கா சச்சிதானந்தனா, தேவநேய பாவனரா, இளங்குமரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கா சச்சிதானந்தன். இதெல்லாம் தெரிஞ்சிக்க, இவங்களை பத்தி நிறைய எல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க. ஓகேவா? தமிழ் பதிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு? கா சச்சிதானந்தன். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரா, கம்பரா, பாவனரா, பாரதியாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? இவர் இல்ல. கம்பர், கம்பரை பொறுத்த வரைக்கும் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை சொல்லலாம். கம்பராமாயணத்தை எழுதிப்பாரு, கவி சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னும் சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு கத்துத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுத்தறி அப்படின்னா நாய், கம்பன் வீட்டு நாயும் கவி பாடும். சரியா? சோ கம்பர் இந்த மாதிரிலாம் சிறப்பிக்கப்படுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாவனரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மொழி ஞாயிறு, தேவநேய பாவனர். சரியா? பாரதியாருக்கு நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டோம், செந்தமை தேனி, சிந்துவுக்கு தந்தை, மகாகவி, முண்டாசு கவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டவர். சரியா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குலை வகையா, மணி வகையா, கொழுந்து வகையா, இலை வகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி வகை. சோ இந்த மாதிரி க்வெஸ்சனை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்க. சரியா? இதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரியா? மணி வகை அப்படின்றதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். வேர்க்கடலைய ஞாபகம் வச்சுக்க, வேர்க்கடலை மணி மணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ நெக்ஸ்ட், நீடு துயில் நீக்க பாதி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார். சரியா? நீடு துயில் நீக்க பாதி வந்த நிலா என்று இந்த வார்த்தை தான் முக்கியம். பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார். பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன். சரியா? சோ பாரதிதாசன் தான் பாரதியார நீதி துயில் நீக்க பாதி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாரு. ஓகேவா? கண்ணதாசன் இவர் தெரியும், நிறைய திரை இசை பாடல்கள்லாம் பாத்திருப்பாரு. சரியா? திரை இசை பாடல்கள் நிறைய பாத்திருப்பார். இவருடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
திரை இசை பாடல்கள்ல இவருடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டு கவிமணி, இவர் தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுறவர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது சால, தவ, நனி, கடிது, தட, இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலே அது பேர் உரி சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த வார்த்தை சால பெரியது, சரிங்களா? பெருசு, அதை விட பெருசுதான் சால பெரியது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்படி எடுத்துங்களேன், மாகுரம் இதில் சேர்த்துக்கலாம். நகரம் அப்படின்னா ஓகே, நகரம்னா என்னன்னு உனக்கு தெரியும். மாநகரம் அப்படின்னா என்ன சொல்லுவேன், பெரிய நகரம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உரி சொல் தொடர். ஸோ இந்த வார்த்தைலாம் பார்த்து வச்சுக்க. இதுல தட அப்படின்ற வார்த்தை தான் இதுல வந்திருக்கு, தடக்கை. சரியா? ஸோ தடக்கை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, பண்பு தொகையா, வினைத்தொகையா, உரி சொல்லா, இல்ல வேற்றுமை தொகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உரி சொல்ல குறிக்குது. சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முல்லை பாட்டு எந்த நூல்களுள் ஒன்று? ஸோ முல்லை பாட்டு பொறுத்த வரைக்கும் எட்டு தொகையா, பத்து பார்த்தா, பதினெண் கீழ்கணக்கா, ஐம்பெரும் காப்பியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று. சரியா? இன்னும் சொல்ல போனா பத்து பாட்டு நூல்களிலே குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முல்லை பாட்டு. சரியா? பத்து பாட்டு நூல்ல குறைந்த அடி, அப்ப எவ்வளவு அடி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி மூணு அடிகளை கொண்டதுதான் எது கேட்டீங்கன்னா பத்து பாட்டு. சரியா? இப்போ உனக்கான கேள்வி, பத்து பாட்டு நூல்களிலே மிக அதிகமான அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லு, அது எத்தனை அடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. சரியா? ஸோ பாரு, முல்லை பாட்டு தான் பத்து பாட்டு நூல்களிலேயே குறைந்த அடிகளை கொண்டது. எத்தனை அடி? நூத்தி மூணு அடி. அதிக அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீ தான் சொல்ல போற. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முறுக்கு மீசை வந்தார் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே இது, அன்மொழி தொகை அப்படின்றதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரியா? ஊமை தொகையா, உண்மை தொகையா, பண்பு தொகையான்னு கொடுத்துருப்பாங்க. பண்பு தொகை அப்படின்றது மை விகுதி மறைந்து வர்றதுதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தமிழ், இதை எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? கருங்குயில் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம், கருமை கூட்டல் குயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மை விகுதி மறைந்து வரதுனால அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வர வாய்ப்பே இல்லை. ஓமை தொகை இப்பதான் பார்த்தோம். சரியா? தாமரை பாதம் அப்படின்னு ஒன்று. சரியா? அங்கே வந்து ஒரு ஓமை இருக்கணும். சரியா? அது இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி உண்மை தொகை, இதுவும் உனக்கு தெரியும், தாய் தந்தை இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்ப. சரியா? உம் விகுதி மறைந்து வர்றது உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அண்மை சாரி அன்மொழி தொகை அப்படின்றது தான் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றதுக்கான சரியா இலக்கண குறிப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போமா, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமா, குறுந்தொகையா, புறநானூரா, கலிங்கத்து பரணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் புறநானூறு. சரியா? ஏற்கனவே புறநானூரை வச்சு நம்ம ஒரு க்வெஸ்சன் பார்த்துருப்போம், வளவன் ஏவ வானூர்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி இதையும் பார்த்துக்க, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அப்படின்ற பாடல் வரி எதுல இருக்கும், புறநானூற்றுல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரடி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரடி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா திணை வகைகளை குறிக்கும். சரியா? அந்த சொல்லோத பொருள் என்ன, திணை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் டைரக்ட் க்வெஸ்சனு, சொல்லோத பொருள் கேட்குறாங்க. ஸோ வேற வழியே இல்லை, நம்ம படிச்சுதான் ஆகணும். இரடி அப்படின்னா திணை அப்படின்னு. சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, நச்சப்படாதவன் செல்வம் நது ஊருள் நச்சு மரப்பய தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓமை அணியா, உருவக அணியா, எதிர்த்து காத்து ஓமை அணியா, நிரல் நிறை அணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமை அணி. சரியா? ஓமை அணியை தான் வந்து இந்த திருக்குறள் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், தேவர் அணையர் கழவர் அவரும் தாம் மேவென செய்தொழுகலான்,
சரியா? இது எந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சரியா? தேவர் அணையர் கழவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்ற அந்த பாடல் வரி எந்த அணியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா? சோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி.